ஐயா, இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இப்போது தமிழகத்தில் மட்டுமே இல்லை, பல இடங்களில் எச்சங்கள் இருக்குன்னு. நீங்கள் வேறு எந்தெந்த மாநிலங்களில் அல்லது நாடுகளில் இதற்கான தொழில் எச்சங்கள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது தம்பி, இப்போது ஐயனார் கோவிலில் பல இடங்களில் இன்றியமையாத ஐயனார் கோவில்களில் லாடமுனின்னு ஒருத்தருக்கு கோயில் இருக்குது. லாடமுனி அதாவது ஐயனார் பேர்லேயே இருக்கக்கூடிய மணப்பாறையில் நல்லாண்டவர் கோயில்னு ஒன்று உண்டு. அந்த நல்லாண்டவர் கோயிலில் அந்த லாடமுனிக்கு கோயில் இருக்குது. மதுரை ஆனைமலை அடிவாரத்தில் அந்த லாடமுனிக்கு கோயில் இருக்குது. அழகர் கோயிலில் லாடமுனிக்கு கோயில் இருக்குது. இப்படி பல இடங்களில் லாடமுனிக்கு கோயில் இருக்குது. சில ஐயனார் கோயிலில் அவங்க இந்த திருவிழாவின் போது உடுக்கடிச்சு சாமி வரவழைப்பாங்க இல்லையா, அப்படி சாமி வரவழைக்கும் போது ஒருத்தர் மேலே லாடமுனி வந்து ஆடுவாராம். மற்ற சாமியெல்லாம் ஆடும்பொழுது வந்து தமிழில் பேசுமா, இந்த லாடமுனி மட்டும் குழப்பலா குழப்பலான்னு பேசுமா. அவர் நண்பர் இந்த இதில் கலாய்வுக்கு போயிருக்கும்போது ஒரு நண்பர் சொன்ன செய்தி இது. அப்போது அவர் பிறமொழியாளர்னு தெரியுது. இதற்காக ஆய்வு பண்ணும்பொழுது இன்னைக்கு குஜராத் மாநிலத்துக்கு லாட தேசம்னு ஒன்று பேர் உண்டு. குஜராத்துக்கு லாட தேசம்னு ஒரு பேர் இருக்குது. அவர் வந்து அங்கிருந்து வந்த ஒரு பெரிய துறவியாக இருந்து ஆசீர்வாதத்தில் அவர் பெரும்பங்கு பெற்றவராக விளங்கி இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஆய்வு. ஆமாம், அதனால் லாடமுனி அப்படிங்கிற அந்த பேரே இது வந்து குஜராத்லேயும் பரவி இருந்ததுனுடைய அடையாளம் இல்லையா. அதே போல் தென்னிந்திய பகுதிகளில் கேரளா, கர்நாடகா, கேரளாவில் ஐயப்பனாக அவர் வழிபாடுக்கு உரியவராக இருக்கிறாரு. ஐயப்பன் வழிபாடே நம்மளுடைய ஆசீர்வாதம் தான், ஐயனார் வழிபாடு தான். ஆந்திரா பகுதியில் தமிழகத்தினுடைய பார்டரில் இருக்குதா என்னன்னு தெரியல. கர்நாடகத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, ஏன்னா சிரவண பெலகோளாவினுடைய ஆய்வுக்காக நாங்கள் போயிருக்கும்போது அங்கே ஐயனாருக்குரிய சின்னங்கள் இருக்கிறத பார்த்தேன். பாண்டியர்களினுடைய மீன் சின்னத்தை பார்த்தேன் நான். ஆசீர்வகத்திற்குரிய யானை சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் பார்த்தேன். அதனால் இன்றைக்கு பல ஐயனார், அதாவது ஆசீர்வகத்துறைகள் வாழ்ந்த பல கற்படுக்கைகள், அவர்களுக்கு பள்ளிகளாக இருந்த பல இடங்கள், இன்றைக்கு ஜைனர்களுடைய பிற்கால கல்வெட்டுகள் இடம்பெற்று இருக்கிறத பார்க்கும்போது பல இடங்களில் வந்து அது மாதிரி இந்த சிரவண பெலகோளாவும் ஆசீர்வாதத்துக்கு இருந்து பின்னாடி மாறி இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய நினப்பு. இதை விட முக்கியமான வங்காள தேசம், அதாவது இந்தியா பூராவிலும் அந்த காலத்தில் இது மக்களை ஈர்த்துனது இருக்கிறது. இப்போ அசோகன் வெட்டி அந்த அமைத்த கற்படுக்கைகளில் ஆசீர்வக துறவிகளுக்குன்னே கற்படுக்கைகள் அமைச்சு கொடுத்துருக்காரு பராபர் ங்கிற இடத்துல. அப்போது ஆசீர்வகத்தை வந்து அந்த அந்த காலத்தில் அந்த மக்கள்லாம் தழுவி இருக்கிறாங்கன்னு தான் முழுக்கவே இருந்திருக்கு ஆசீர்வகம். ஆமாம், பேராசிரியர் தாஸ்குப்தா அவர்கள் எழுதின இந்திய மெய்யியல் வரலாறு, இந்தியன் ஃபிலாசபி, இதில் புத்தரே வந்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு, அதாவது மீன்கள் வலை துறைமுகத்தில் போய் வலை வீசி மீன்களை வாரி குவிக்கும் வலையனை போல அந்த மற்கள் மக்களையெல்லாம் தன் பக்கம் இழுத்துக்கிட்டு போயிட்டாரேன்னு ஒரு புலம்புறதா ஒரு செய்தி வரும். அப்போது மக்களையெல்லாம் ஈர்த்து கொண்டு போகிறாருன்னு இவரை போன்ற ஒரு அறிஞர், ஒரு சமய தலைவர் சொல்லக்கூடிய அளவுக்கு இதனுடைய செல்வாக்கு இருந்திருக்கிறார். அப்போ இந்தியா பூராவிலும் இருந்திருக்கிறது. அப்படி அது வந்து காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இருந்து தன்னுடைய எங்கே இது தோன்றுச்சோ, எங்கே இது வேர் விட்டதோ, அங்கங்கே அப்படியே சில செடிகள் வந்து வேர்லேயே கிளச்சிக்கிட்டு போகிறது மாதிரி இது தமிழகத்தில் மட்டும் இன்றைக்கு நிலை கொண்டு இருக்கிறது. இங்கே தான் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம் நம்ம. இப்போ என்னென்னா, இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க பல குறியீடுகள், குறிப்பாக வந்து யானை, ஏழு நிறங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே போல் தாமரை மலர் கூட ஒரு குறியீடாக சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த வெளிப்படையாக நம்ம பேசணும் அப்படின்னா, இன்றைக்கி வந்து இந்து மதம் வந்து ஆசீர்வகத்தை விழுங்கியது அப்படின்னு ஒரு பார்வை சில பேர் வைக்கிறாங்க. இப்போ உண்மையிலேயே இந்து மதத்தின் குறியீடுகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஆசீர்வகத்தின் குறியீடு தானா? இந்து மதங்கிறதே ஒரு மதம் இல்லை. சந்திரசேகர சரஸ்வதி அவர் வந்து குறிப்பிடும் பொழுது வெள்ளைக்காரன் நமக்கு இந்து என்று பெயர் வைத்தானோ நாம் தப்பித்தோமோ அப்படின்னு சொல்லுவார். வெள்ளைக்காரன் இந்து என்றும் பெயர் வச்சதுனால தான் நாம் தப்பித்தோம் அப்படின்னுவார். அதனால் எல்லா இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு இந்து கடவுள்கள் என்று சொல்லக்கூடிய சிவனும் திருமாலும் சமஸ்கிருத எதிர்ப்பு வேத எதிர்ப்பை உள்ளடக்கிய கடவுள்கள். அதாவது சிவனும் திருமாலும் சமஸ்கிருத வேதத்தை எதிர்த்தவர்கள். நீங்கள் வந்து சுந்தரர் ஆதி சைவ மரபில் வந்தவர். அவருக்கு சமஸ்கிருதமும் தெரியும், வேதமும் தெரியும். அவர்கிட்ட போய் நீ வேதம் படித்த வாயினால் தமிழில் பாடலா அப்படின்னு கட்டளையிட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயால் அப்படின்னு பெரிய புராணத்தில் வருது.
அப்போ ஒரு ஒரு பக்தனை பார்த்து நீ தமிழில் பாடு வேதத்தில் பாடாத தமிழில் பாடுன்னு சொன்னாக்க அவர் வந்து எப்படி வேதத்தை ஆதரிச்சாரு அப்படின்னு பொருளா? தமிழை ஆதரிச்சிருக்கிறார், தமிழை ஆதரிச்சிருக்கிறாரு. அதே போல் இன்றைக்கும் கூட திருமால் ஊர்வலத்தில் தமிழ் பாட பாசுரங்களை நம்மாழ்வார் பாசுரங்களை ஆழ்வார்கள் பாசுரங்களை பாடிக்கிட்டு போகிறவங்க முன் போக அந்த தமிழுக்கு பின்னால் தான் வந்து திருமால் வருவார், அவருக்கு பின்னால் தான் சமஸ்கிருதம் வரும். அப்போ வந்து இந்த போட்டியில் சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்குமான போட்டியில் இந்த ரெண்டு கடவுள்களுமே எதை ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க, எதை தேர்ந்தெடுத்திருக்காங்க? தமிழை தான், தமிழ் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போ இந்த இந்த ரெண்டு கடவுள்களையும் இந்து கடவுள்னு சொல்கிறதே தப்பா இல்லையா? இன்னும் தமிழ் கடவுள் தான் இப்போ, அதாவது இன்னும் சொல்ல போனால் வேத எதிர்ப்பு தான் நாத்திகங்கிற பொருள். வேத எதிர்ப்பே அதுதான் நாத்திகம். மனுதர்மம் சொல்கிறத நாத்திகா வேதநந்தகா அப்படின்னு, வேதத்தை எவன் நிந்தனை செய்கிறானோ அவன் நாத்திகன். அப்போது இந்த திருமாலும் வேதத்தை நிந்தனை செய்கிறார், சிவனும் சொற்றமிழ் பாடுகின்றார் தூமறை பாடுவாயால்னு, நீ வேதத்தில் பாடாத தமிழில் பாடுன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த ரெண்டு கடவுள்களுமே நாத்திகர்கள் ஆகிடுறாங்களா இல்லையா? அப்போ அவங்கள போய் நீங்கள் இந்து கடவுள்னு இப்படி சொல்கிறது? அதே போல் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியை வாதத்திற்காக ஒத்துக்கொள்வோம். திருமகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இலக்குமிங்கிற பெண் தெய்வம் ஆரியர் வருகைக்கு முற்பட்டது, வேதத்திற்கு அப்பாற்பட்டது, வேதத்திற்கு உரியது அல்ல. அது ஆரிய வருகைக்கு முன்னாடியே இருந்துச்சு, முன்னாடியே இருந்தது, வேத கடவுள்களாக இல்லை. அதை பின்னாடி வரக்கூடிய இப்போ மும்மூர்த்திகள்னு சொல்லக்கூடிய கருத்தியலே, அந்த கருத்தியலில் சிவன் திருமால் பிரம்மான்னு வரக்கூடிய இந்த மூன்று மும்மூர்த்திகளும் ரொம்ப காலத்தால் பிற்பட்டவர்கள். தொடக்க காலத்தில் அக்னி சோமன் இந்திரன் மாதிரி மூணு மூணு பேராக மாறி மாறியே வர்றாங்க. தொடக்கத்தில் மூணு பேர் இருக்கிறாங்க, அப்புறம் வேறு மூணு பேர் வர்றாங்க, கடைசியாக தான் இந்த மூணு பேர் வர்றாங்க. இந்த இப்படி மூணு பேர் வந்தாலும் பிரம்மாவுக்குன்னு எங்கேயும் ஒரு மரியாதை இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் இப்போ நீங்கள் பழைய கால பத்திரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா சிவங்குலம் சிவகோத்திரம் அப்படின்னு தான் இருக்குமே தவிர வந்து இந்துன்னு இருக்காது. அதனால் இந்து மதம்ங்கிறது பின்னாடி வந்த ஒரு பேரே தவிர இந்து மதத்திற்குரியது எந்த அடையாளமும் இல்லை. அப்போ இதில் வந்து நான் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இப்போ ஆசீவகத்தின் அடையாளங்களை இன்னைக்கு இந்து மதம் எடுத்திருக்கிறது உண்மைதான் சொல்கிறீங்க? ஆமாம். இப்போ தாமரை மலர் தாமரை அறிவின் குறியீடு. சரஸ்வதி கூட வேத கடவுள் அல்லது வேத சார்பான பெண் கடவுள் இல்லை. இது வேத எதிர்ப்பாகிய ஆசீவகத்திற்கும் ஜைனத்திற்கும் உரிய ஒரு கடவுள். சரஸ்வதி உட்பட, ஆமாம், சரஸ்வதி உட்பட திருமகளும் கலைமகளும் வந்து வேதத்திற்குரிய கடவுள்கள் இல்லை. நீங்கள் வந்து விதவை கோலத்திற்குரிய சின்னமாக பெண்களை அணியக்கூடிய உடை எது? வெள்ளை ஆடை உடுத்து, வெள்ளை ஆடை உடுத்துறாங்க. இந்த வெள்ளை ஆடை உடுத்துறவங்கள நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிற முடியுது, அடையாளம் காண முடியுது, இவங்க வந்து கணவனை இழந்துட்டாங்க. அதே வெள்ளை ஆடையை வந்து ஒரு கடவுளுக்கு கொடுக்கும்போது அது எப்படி தமிழ் வைதிக மரபுக்குரியதாக இருக்க முடியும்? நீங்கள் ஒவ்வொன்றையும் தோண்டி துருவி பார்த்தீங்கன்னா அங்கே வைதிகத்துக்கு இடமே கிடையாது, எல்லா இடத்துலையும் தமிழ் தான் வந்து நிற்கிது. அங்கே தமிழ் தான் வந்து நிற்கும். ஏன்னா இது வந்து சமஸ்கிருதத்துக்கு எழுத்து வடிவத்தை கொடுத்த மொழி. சமஸ்கிருதம் இந்தியாவில் கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே செழுமை பெற்றிருந்த ஒரு மொழி இது. அப்படிப்பட்ட ஒரு மொழியை வந்து நீங்கள் சமஸ்கிருதத்தை வந்து அது கடன் வாங்கிக்கிருச்சு அல்லது திருடிக்கிருச்சுன்னா அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? அதிலேருந்து மீட்க வேண்டியது, உங்கள் சொத்தை வந்து ஒருத்த அபகரிச்சிருக்கிறான்னா அந்த சொத்தை மீட்க வேண்டியது அந்த சொத்துக்குரிய கடமை இருக்குதா இல்லையா? அதனால் எல்லாத்தையும் வந்து சமஸ்கிருத இப்போ நம்முடைய ஆராய்ச்சியில் ஒரு பெரிய பிழை ஏற்பட்டது என்னென்னா, உலகத்தினுடைய மூத்த மொழி தமிழ் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அந்த மூத்த மொழிக்குன்னு ஒரு சிந்தனை மரபு இருந்திருக்கணுமா இல்லையா? அந்த சிந்தனை மரபு என்னங்கிறதே நம்ம ஆட்கள் வந்து யாருங்க அதை பற்றி கவலைப்படவே இல்லை. தொல்காப்பியமா திருக்குறளா சிலப்பதிகாரமா பதினெண்கள் கணக்கு நூல்களா எல்லாமே ஜைனர்களுக்குரியதுன்ட்டாங்க. அப்போ உன்னுடைய மொழி என்ன? உன் மொழியில் உன்னுடைய சிந்தனை மரபில் ஒன்றுமே உனக்குன்னு ஒரு இலக்கியம் கூட இல்லையா? இப்போ எல்லாமே ஜைனர்களுக்குரியதுன்னா ஜைன மொழியில் இந்த மாதிரியான நூல்கள் இருந்திருக்கணுமா இல்லையா? அங்கே மாதிரி ஒன்றுமே இல்லையே. அதாவது ஒப்பிட்டு பார்க்கறதுக்கே ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கறதுக்கே ஆள் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் நம்முடைய சொத்தையே வந்து நம்ம வீட்டை பார்த்துட்டே இது அந்நிய வீடுன்னு நினச்சி போகிறது மாதிரியான ஒரு நிலைமை தமிழ் ஆய்வுலகத்தில் பூந்து போயிடுச்சு. அதனால் இப்போ தலையிலாம் கிடந்ததை நாம் நிமித்தி நேராக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கே பெரும்பாடுபட வேண்டியதாக இருக்குது. நம்மள்டருந்து ஒரு உடமையை பறிச்சுட்டு போகிறோம் அப்படின்னா அந்த உடமையை உடனே பிடுங்கி வாங்க கடமை நமக்கு இருக்குது. நமக்கு மூலப்பத்திரத்தை நம்மகிட்ட இருக்கும்போது நம்ம வந்து நமக்குரியதான் மாற்றணுமா இல்லையா, பட்டா மாற்றணுமா இல்லையா? நிச்சயமா.